வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஆர்ஹெச்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், சரியா? அதை நடத்தும் போது சரி, அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே சில டெஸ்டிமனிஸ் எனக்கு வந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கு புரிஞ்சது, அந்த பவர் ஆஃப் கோல்டன் அவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். தங்க நேரம் பண்ணுங்கள், உங்களோட கடன் அடையும், கஷ்டம் மறையும், கமிட்மெண்ட் உடையும், கனவுகளை நோக்கி நீங்கள் போவீங்க, உங்கள் லைஃப் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னா தங்க நேரம் பண்ணுங்கள். அதில் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, காலைல என்னோட சேர்ந்து பண்ணுங்கள், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அப்படின்னு எத்தனை வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். 10,000 பேர் நம்ம என்னோட சேர்ந்து அந்த தங்க நேரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சில டெஸ்டிமனியை நீங்கள் கேளுங்க. இவங்களால முடியும்னா அவங்களாலே முடியும். எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. பட் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், அதுதானே கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் தங்க நேரம். அதனால் அப்சல்யூட் வந்து ஒரு 15 நாள் ட்ரைனிங்க்கு பிறகு ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் நான் கேட்கும்போது இவ்வளோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்காங்களா, மாறியிருக்காங்களா, இது வந்து பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லும். அவங்க இப்போ நீங்கள் கேட்க போகிற வாய்ஸில் எந்தெந்த விஷயங்கள் என்னை பற்றி வருதோ அதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல. என் குரு சொன்ன வார்த்தைகளை நான் இருந்து சொல்லியிருக்கேன். நான் ஒரு ரேடியோ ஜாக்கி மாதிரி பாட்டை போடுறேன், அவ்வளோதான். பாட்டை போடுறது என் வேலை. என் குரு என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு மிடில் மேன், அவ்வளோதான். அந்த வார்த்தைகள் வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் என் குரு கொடுத்தது, அந்த இந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சம் கொடுத்தது. அதனால் எனக்கு எதுவும் இல்லை. பட் இதை ஃபுல்லாக கேளுங்க. யார் அதெல்லாம் ப்ராப்ளத்தோடு இருக்கீங்களோ, பிரச்சனைன்னு ஒன்று இருக்கேன், சேலஞ்சஸ்ன்னு இருக்கேன், மெயினாக காலைல எஞ்சி பண்ண முடில, எல்லா கதைகளையும் நிறுத்திட்டு இந்த மனுஷன் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கேளுங்க. அவங்க எப்படி மீண்டெழுந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். உங்களாலையும் முடியும், அவங்களால முடியும்னா உங்களாலே முடியும். ஒரு பெண்ணால் முடியும்னா ஒரு ஆணால் முடியும், ஒரு ஆணால் முடியும்னா ஒரு பெண்ணால் முடியும். யாராலும் முடியும், முடியும்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி தான், இதை ஃபுல்லாக கேளுங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பிரபஞ்சம் குட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட இந்த டெஸ்டிமோனியில் இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸாக வந்து எனக்கு நிறைய சிக்கல்கள், இதிலிருந்து மீள்வதற்காக வந்து நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் நான். யார் எங்கே சொன்னாலும் என்ன செய்ய சொல்கிறாங்க அது வந்துட்டு ரொம்ப, எங்கே போனால் பிரச்சனை தீரும். ஆக்சுவலாக நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களே, எத்த தின்னா பித்த தெளியும் அப்படின்ற கதையில் எவ்வளோ இடங்களுக்கு வந்து நான் நிறைய போயிருக்கிறேன். மேக்ஸிமம் ரோடு ஓரத்தில் இருக்கிற கிளி ஜோசியக்காரங்கிட்டருந்து சோழி உருட்டுறவங்க, குறி சொல்கிறவங்க, மந்திரம் யந்திரம் தந்திரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஜாதகம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, கிராஃபாலஜி, நேமாலஜி, என்ன ஏஜ்லாம் இருக்கோ எல்லா ஏஜையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனாலும் வந்து திரும்ப 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 அதே ஸ்டார்ட் அப் பிளேஸ்லேயே தான் இருந்தேன் நான். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை லைஃப்பில். இன்றைக்கி நான் பேசுகிறேன் இல்லையா, இந்த குரல் என்கிட்ட கிடையாது. நான் செய்த காரியத்தினால அதில் சரியான, நேற்று கூட சொல்லியிருந்தேன், பணத்தை கையாளும் திறன் அது இல்லாததுனால, சரியான திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யாததுனால நான் வந்து அந்த என்னோட பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ண ஒரு இதில் வந்து பயங்கரமான தோல்வியை வந்து சந்திச்சு அதனால் எல்லாவற்றையும் இழந்து ரொம்ப வாழ்க்கையே டோட்டலாக தலைகீழாக கவிழ்ந்து போன. இதனால் என்னாச்சுன்னா, சார் சொல்லுவாங்க இல்லையா ட்ரைனிங்கில், அந்த மாதிரி உறவு சிக்கல்கள், பணச்சிக்கல், மனச்சிக்கல், அதனால் எல்லாமே என்னை விட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஃபோன்லாம் கூட ஆக்சுவலாக நான் ஒரு இந்த லாக்டவுன் பீரியடில் பிள்ளைங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஒன்று வாங்கி, ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான். நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும்னு யோசிக்கலாம், ஆனால் ஃபுல்லாக என்னோடய சேலரி எல்லாமே லோனு, இஎம்ஐ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் மேலே மேலே கடன் வாங்கி வட்டி கொடுத்து இன்றைக்கி ரொம்ப ஏகப்பட்ட சிக்கல்களில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் இந்த வாட்ஸ்அப் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு, இப்போ தான் ரீசெண்டாக டிசம்பர் மந்த்து தான் வந்து நான் சாரோட வீடியோ ஒன்று வந்து இதில் பார்த்தேன் நான். நிறைய இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தங்க நேரம் பற்றி பார்த்தேன் நான். அதனால் டிசம்பர் 6லேருந்து
அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் டெலகிராம் குரூப் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாங்க, ஸோ அதை ஆட் பண்ணி அதை பார்த்துட்ருந்தேன். ஆனால் அது தங்க நேரம்னா என்ன, பர்ஃபெக்டாக அதை எப்படி செய்யணும் என்னன்றதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் அதை பார்த்த உடனே வந்து சரி எழுந்திருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சேன் நான். ஸோ அதனால் டிசம்பர் 6 எழுந்திருக்க ஆரம்பித்தேன் நான். ஆனால் எழுந்த அந்த சார் சொன்னதெல்லாம் எதுவும் செய்யலை நான். ஆக்சுவலாக எழுந்து விளக்கேற்றிட்டு என்னோடய வேலைகளை வந்து பார்த்துட்டு அப்படி இருந்தேன் நான். ஆனால் காலையில் எழுந்திருந்தேன். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ட்ரைனிங் ஒன்று, 5 ட்ரைனிங் வந்து பிஏ மில்லியனர் ட்ரைனிங்னு ஒன்று, அந்த ட்ரைனிங் வந்து நான் ஜாயின் பண்ணேன். சரி, சார்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். அவங்க இளவரசி மேம் கிட்டே கேட்டேன், இல்லை நீங்கள் முதல்ல இது ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பவர் ப்ரோ ஆப்பில் இருக்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், இல்லை நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனால் சாருக்கு அப்போ தெரியும் போலக்கு நம்மளோட ஆறாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இல்லை மேம் நீங்கள் முதல்ல இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க இளவரசி மேம் சொன்னாங்க. நான் இந்த நேரத்தில் இளவரசி மேமுக்கு ரொம்ப என்னோடய நன்றிகளை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் டே ரொம்ப அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் செகண்ட் டே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, அதில் என்னாச்சுன்னு சொல்லிட்டுனா நான் வந்து அந்த ட்ரைனிங்கை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் நான். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு அவ்வளோதான், இது கொடுத்து வைக்கல, நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண கொடுத்து வைக்கல, அது என்னோடய முட்டாள்தனம் அது. அதனால் அந்த ட்ரைனிங்கை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் நான். ஏன்னா அதில் இருந்த இது சில விஷயங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுதான் என்ன சொல்கிறாங்க, என்னோடய டைம் பேட் டைம்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆனால் இது மட்டும் காலையில் மட்டும் எழுந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறமும் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட அந்த நிலைமை வந்து அவங்க இளவரசி மேமுக்கு புரிஞ்சிருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்டே நான் என்னோடய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ அவங்க திரும்பவும் வந்து அந்த ட்ரைனிங் பற்றி அந்த இதில் போட்டிருந்தாங்க. ஓ, அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரைனிங்கை திரும்ப சரி இந்த ட்ரைனிங். ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சு, இவ்வளோ பெரிய பர்சன், ஆனால் நம்ம அவரோட அருமை தெரியாமல் நம்ம இந்த மாதிரி குவிட் ஆகிட்டோமே, திரும்ப நம்மளை சேர்ப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அப்புறம் மேம் கிட்டே கேட்டேன், இல்லை மேம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா, நான் திரும்பவும் ஜாயின் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து, இல்லை எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டி பாருங்கள் அவர் சார்கிட்ட. அந்த ஃபஸ்ட் டே ட்ரைனிங் நான் செகண்ட் டேவே குவிட் ஆனதுனால, ஸோ அந்த ஃபீஸை வந்து அவர் எனக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணி, இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் இவ்வளோ மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு இளவரசி மேம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இளவரசி மேம் சொன்னாங்க, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இந்த பைசாவுக்காக. ஸோ அந்த கடன் வாங்கி தான் இதை கட்டினேன் நான். இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ட்ரைனிங் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு எனக்கு. திரும்ப அகெயின் வந்து இந்த கோல்டன் அவர் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுல நிறைய தடங்கல்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய தோல்விகள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஆனாலும் அப்பப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகும். உனக்கு திரும்ப இப்போ இளவரசி மேம் கிட்டே கேட்டேன், மேம் திரும்பவும் ஃபஸ்ட் டேலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம் மேம், அதான் மேம், அப்படி பண்ணாதான் நல்லது. சரி பரவாயில்ல, நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், ஒன்றில் எழுந்து செய்யணும், கண்டினியூஸாக செய்யணும் அப்படின்னு இப்போ செஞ்சிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த 15 ட்ரைனிங் உண்மையிலே வந்து நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ என்னோடய குரல் இவ்வளோ போல்டாக இருக்குது, போல்டாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த ட்ரைனிங் இந்த அளவுக்கு என்னை மாற்றிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு பாஸ்ட் 25 ஆஃப்டர் ஜனவரி ஒரு 10th அப்புறமே எல்லாருமே எங்களோ என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து எப்போவுமே எப்படி இருப்பேன் அப்படின்னா, போவேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு 40 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன், எனக்குன்னு சில அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறத செய்வேன், மேக்ஸிமம் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர யார்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப எப்பவுமே படுத்துட்டு டல்லாக வேலை முடிஞ்சோன்னா அப்படியே படுத்துருவேன் நான், அப்படியே மேலே அடிச்சுமா டேபிள் மேலே அப்படியே படுத்துருவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த கோல்டன் அவர் பண்ண பிறகு என்னோடய ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ்ஸு, அது கண் கூட என் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க, என்ன விஷயம், முகம் வந்து இவ்வளோ தேஜஸாக இருக்குது, எப்பவும் அந்த ஒரு மாதிரி இருப்பீங்க, டல்லாக இருப்பீங்க, போன அமைசியம் பரவாயில்ல, இப்போ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க,
அவங்க அவங்க கேட்ட கேள்வி பாருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என்ன ப்ராப்ளம்ல இருக்கேன் அப்படின்னு தெரியும், பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ ஸோ அப்போ நான் அந்த என்னை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆகிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் உண்மையிலே. அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ எல்லாருமே வந்து எப்பப்பா டல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்போ நானே வந்து என்னை சுற்றி ஒரு நெகட்டிவை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது காலையில் எழுந்து ஆரம்பித்து சார் அடிக்கடி அதில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் உயிரோடு மட்டும் இருங்க அது போதும், கடனுக்காக வந்து எதுவும் பண்ணிக்காதீங்க, உயிரோடு மட்டும் இருங்கன்னுவாங்க. ஸோ அப்போ எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க அவர் அதை பேசும்போது பாருங்கள், என்ன பண்ணிட போகிறாங்க ஒரு டேஷும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். அந்த டேஷ் டேஷ்ன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சார், ஒரு டேஷ் யாரும் பண்ண முடியாது. ஸோ அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசில் அப்படியே இந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட போகிறாங்க, என்ன வந்து என்ன கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, நம்ம கையில் இருந்தால் நிச்சயம் நம்ம கொடுத்துருவோம், நின்று எதிர்த்து நின்று பேசுவோம். அது மாதிரி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, கடங்காரங்க நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க. அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட கூட நான் பேசினேன் நான் இந்த 25 days. இல்லை இப்போ என்னால் தர முடியல, நினச்சிமா தந்துடுவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன் நான். இந்த நடுவில் நிறைய சவால்கள், ஒரு 3 days முன்னாடி கூட எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ வந்தது, ஒன்றுமே பண்ணல, வந்து உட்காந்து ஹங் மெடிடேஷன் பண்ணேன். மார்னிங் ஒரு 5:30, ஈவினிங் ஒரு 6:00 பண்ணேன், திரும்ப அகெயின் நிறைய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, திரும்ப 8:00 பண்ணேன். ஸோ அப்போ என்ன, இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை, உட்காந்துட்டு அழுவேன், ஓன் அழுவேன் இல்லையா, யார்கிட்டையும் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், இப்படி தான் இருந்தேன் நான். இந்த ஹங் மெடிடேஷன் பண்ண மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு. இருக்குது நான், அதாவது இந்த ட்ரைனிங் வந்து என்னை வந்து இப்போ 50% மாற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும், நான் 100% மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டினியூஸாக வந்து சாரோட பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து நிறைய மாற்றங்கள் என்னோடய லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரோட வீடியோவை பார்த்துட்டு நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், என் பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், எனக்கு 8 years கழித்து தான் பிறந்தா, இப்போ வந்து 10th standard படிக்கிறான். சொன்னேன், இல்லைம்மா அந்த மாதிரி காலையிலே எழுந்து பண்ணால் நல்லா இருக்கும், நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஆனால் நான் எழுந்துக்காதனால அவள் எழுந்துக்கல இல்லையா. ஸோ அதானே சொல்லுவாங்க, நீங்கள் எழுந்துருங்க உங்கள் குடும்பம் மாறும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. அது உண்மையிலே 100% என்னோடய வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கு. நான் வந்து எழுந்திருக்க ஆரம்பித்தேன், உடனே அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி காலையில் எழுந்து படித்தா நல்லது பாப்பா, சிபிஎஸ்சி படிக்கிறீங்க அதனால் நல்லா படிக்கணும்ல, நீங்கள் நல்லா அம்மா கிட்டே இப்போ எதுவும் இல்லை, பின்னாடி அம்மா இப்போ நான் பெரியாலாம் வந்துடுவேன், ஆனாலும் வந்து இப்போ உன்னோட மார்க்ஸ் தான் உன்னை வந்து கை தூக்கி விட போகுது, அதனால் நீங்கள் காலையில் எழுந்து படிங்க அப்படின்னு. டெய்லி அவள் 3:40 அலாரம் வச்சுருவாள், அலாரம் வச்சுட்டு அவளே எழுந்து தண்ணி வச்சு குளிச்சுட்டு கரெக்டாக 4:00 நான் கோல்டன் அவர் பண்ணணும் இல்லையோ அவள் வந்து படிக்க உட்காந்துருவான். அந்த ஸ்டடி டிப்ஸில் முன்னாடியே அவள் டு லிஸ்ட்லாம் வந்து அவள் எப்பவுமே எழுதுவான், ஆனால் அந்த மார்னிங் மட்டும் எழுந்திருக்க முடியாது அவளால். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு சில நாட்கள் நான் சொன்னலையே நடுவில் சில மன உளைச்சல்கள் சில இது அதில் வந்து நான் விட்டுட்டேன், ஆனால் அவள் இன்றைக்கு வரைக்கும் கூட கோல்டன் அவர் பண்ணுறாள். இந்த கோல்டன் அவர் பண்ணதுனால அவளுக்கு என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன்னு பாருங்கள். கோல்டன் அவர் மீன்ஸ் அவள் எழுந்துட்டா, எழுந்து காலையில் அவளோட வேலையை அவள் செய்ய ஆரம்பித்தாள், படிக்க ஆரம்பித்தாள், அதுவும் ஒரு கோல்டன் அவர் தானே. இதில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் லைஃபாலஜின்னு ஒரு ப்ரோக்ராமு, அதில் ஒரு 5 questions கேட்டிருந்தாங்க. அந்த 5 questions யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒரு 10 days ட்ரைனிங்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வேர்ல்டுலே இருக்கிற அந்த சேட்டன் பகத், அப்புறம் கிரிக்கெட்டர் ஸ்ரீநாத், அதுக்கப்புறம் நாசாவோட சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க, இந்த மாதிரி 10 days வந்து 10 members வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் வேர்ல்டு லெவலில் நடக்குது. அதில் 10,000 members ஒருத்தராக என்னோடய பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே நான் அன்னைக்கு இருந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லை பாருங்கள். இந்த காலையில் எழுந்துக்கிறதுனால எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றத இது கண் கூட என்னோடய லைஃப்பில் நடந்த இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த விஷயம். இப்போ வந்து அவளுக்கு இன்றைக்கி மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, நேற்று வரைக்கும் 5 days போயிருக்கு, இன்னும் 5 days ட்ரைனிங் அடுத்த மண்டே டு ஃப்ரைடே இருக்குது. இதில் வந்து அவள் செலக்ட் ஆனாலும் நாசாவுக்கு வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வேர்ல்டில் இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் வந்து அவள் படிக்கிறதுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவள் நிச்சயம் அதில் ஜெயிப்பா, இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இல்லைங்களா, ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா. அந்த வாய்ப்பு உண்மையிலே வந்து இந்த காலையில் எழுந்து தயவு செய்து இதை வந்து எல்லாரும் இதை கேட்குற எல்லாருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. என்ன இதுதான் சரி, நம்ம நீங்கள் எழுந்துடுங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், நிச்சயமாக இது கோல்டன் அவர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் வந்து இந்த 1st தேதியிலேருந்து 16th தேதிக்குள்ளே அந்த ஹங் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. ஏதாவது ஒன்று
உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு. ஒரு ஸ்மால் லெவலில் சின்னதாக தான் ஒரு ஒரு இது ஒன்று எடுத்து பிஸ்னஸ் ஒன்று இப்போ எடுத்தேன். அது வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மால் லெவல் தான், அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்தை கூட என்னால் இவ்வளோ நாள் யோசிக்க முடியாமல் இருந்துச்சு. அன்றைக்கி சார் கேட்கும்போது நேற்று க்வெஸ்சனில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை, ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். நான் அந்த விஷயம் கூட இந்த லாஸ்ட் இந்த எனக்கு ஒரு 10 days வந்த உதித்த விஷயந்தான். காலையில் எழுந்திருக்கும்போது நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், என்ன செய்யணும், இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய கிடைக்குது. நம்ம பிரபஞ்சத்தோட சக்தி நமக்குள்ளே இறங்குதுன்றது வந்து உண்மையிலே கண் கூட நான் வந்து பார்த்த விஷயம் அது. ஸோ இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுன்ற விஷயமும் அதுக்கு என்னென்னலாம் அதை சோர்ஸ் ரெடி பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து அதை வந்து நான் ஆரம்பிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் இந்த நான் இன்னொரு சின்ன விஷயம்னு சொன்னாலே, அந்த சின்ன விஷயம் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸையும் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது பவர் ப்ரோ ஆப் வந்து என்னோடய எய்ம் அது. அது நிச்சயமாக வந்து, ஏன்னா இந்த ஒரு நல்ல விஷயங்கள், சார் சொல்கிற நல்ல விஷயங்கள் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் போய் சேரணும். அது அதனால் நம்ம வந்து பணம் கொடுத்து காசு கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உதவியே இல்லை. அதெல்லாம் அன்னைய பொழுதோடு போயிடும். இது வந்து ஒரு பெரிய விஷயம், அவங்க லைஃப்பையே மாற்றக்கூடிய விஷயம், வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த பவர் ப்ரோ ஆப்பை எடுத்து நான் பண்ணுவேன். அதில் வந்து இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 15 நாள் ட்ரைனிங்கில் அவர் சொன்ன கண்டென்ட்ஸே வந்து நம்மளை இந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னா, அப்போ அந்த பவர் ப்ரோவில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து அதை பாருங்கள், அதை நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அதை நான் அந்த பண்டில் பேக்காக தான் எடுக்க போகிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் இந்த பெரிய லெவலில் நான் நிச்சயமாக பண்ணுவேன் நான். சினிமா பாட்டு ஒன்று வரும், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான். உண்மையிலே நம்மளோட விபி சார் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி நம்ம மேலே அக்கறை உள்ள ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக நான் வந்து என்னோட இந்த இதிலிருந்து மாறி வந்துடுவேன். நான் மாறிட்டுருக்கேன், அதான் சொல்லணும், 50% மாறி இருக்கேன். இன்னும் வந்து சார் கூட என்னோடய பிரயாணம் வந்து வெற்றிகரமாக தொடரும். நிச்சயமாக அவரோட வழிகாட்டுதலோடு நான் என்னோடய இதிலிருந்து எல்லாத்திலிருந்தும் வெளிவந்து நிச்சயமாக நான் வந்து ஒரு பெரிய லெவலை வந்து அச்சீவ் பண்ணுவேன் நான். இந்த 15 நாள் ட்ரைனிங்கில் நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சில சமயம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். சார் கேட்ட குஸ்துக்கெல்லாம் கூட நான் ஆன்சர் பண்ணேன் நான். எனக்கு தெரியாமல் நான் வந்து ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் வந்து இந்த 15 நாள் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தீங்க, நான் ஒரு சிஷ்ய ஸ்தானத்தில் இருந்திருக்கேன், ஒரு சீடர் ஸ்தானத்தில். அதனால் எது பண்ணியிருந்தாலும் வந்து நீங்கள் என்னை மன்னிக்கணும், என் கூட தொடர்ந்து இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பர்சன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வந்துட்டேன் இல்லை வந்துடுவேன், ஷுவராக வந்துடுவேன் நான். அதுக்கு முழு முதற் காரணம் வந்து நீங்கள் மட்டுமாக தான் இருப்பீங்க சார். நீங்களும் இந்த ட்ரைனிங்கை மட்டும்தான் என்னை வந்து மாற்றிருக்கு. நிச்சயமாக வந்து தொடர்ந்து உங்கள் கூட பிரயாணம் செய்து என்னோடய பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக, மாற்றம் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத வந்து சொன்னது நீங்கள். நம்ம மாற, நீங்கள் மாறலைன்னா எதுவுமே மாறாது அப்படின்னு சொன்னது நீங்கள். அது நிச்சயமாக நான் உணர்கிறேன் சார் நான், சரிங்களா. நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த ட்ரைனிங்கில் நிச்சயமாக நான் கலந்துப்பேன். என்னோட மாற்றம் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள நிச்சயமாக மாற்றும் அப்படின்னு நம்புகிறேன் சார். தேங்க்யூ 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 வெரி மச் சார்.